எஸ் இந்த ஸ்பெஷல் பர்சனை பார்க்குறதுக்கு நம்ம நேரம் ரொம்ப சீக்கிரம் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் பார்த்துருவோம். இனிமேலாம் வந்து திருச்சி வரணும்னா பெட்டர் வந்து இந்த ட்ரெயின் எடுத்துடலாம். பார்த்துக்கலாம் சரியான வெயிலுப்பா. உங்க ஊர் வெயில் இல்லை, எங்க ஊர் வெயில் இல்லை, பொழக்குது மண்டைய. இப்பயுமே நம்ம வந்து இந்த டைமுக்கு வந்து முக்காவாசி வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு அரைவு தான் ஆகும். ராமேஸ்வரத்துலேருந்துலாம் நம்ம வந்தோம்னா காலைல 7:30 தான் வருவோம். 7:30 நம்ம கிளம்ப போகிறோங்கிறது அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் வாங்க நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ கீ ஷேட்ஸ் இருக்காங்க. யாரை பார்க்க போகிறோன்னு தெரியுமா? சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் கடைசியில் தான் அந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு வாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, லெட்ஸ் கோ. காலைல 7:00 வந்துட்டோம், பசிக்குது இல்லை. பட்டும் கைஸ் டைம் வந்து 7:00 ஆக போகுது. இதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின், சோழன் எக்ஸ்பிரஸ், மதுரை, சென்னை, திருச்சி. ஏ, காஃபி சொல்லியிருக்கேன். அப்படியா பட்டும்? அழகாக இருக்கேனா இல்லையா அன்றைக்கி? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம போக போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா HLXB கோச்சஸ் கைஸ். நம்ம அவங்களுக்கு புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் புக் பண்ணியிருக்கோம். ஏசியில் வந்து B3 நினைக்கிறேன், B4 29:30 ஆக்சுவலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்களேன், செம்ம நீட்டாக இருக்குப்பா. எக்மோர் வந்து கம்ப்ளீட்டாக தான் இட்லி வடை வாங்கினேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்து செம்ம நீட்டாக இருக்குது. எக்மோர் பக்கா க்ளீனாக வச்சுருக்காங்க. திருநெல்வேலி செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இது என்ன ட்ரெயினை தெரிலையே, என்ன பேருன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி செங்கோட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் போகும் இந்த ரயில் பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ சீரியஸாக சொல்லி ஆகணும், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் செம்ம டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. நல்லா வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப குப்பையாக இருக்கும். இப்போலாம் எக்மோர் பாருங்களேன், அப்பா அப்படியே தர அப்படியே மின்னுது. ஒரு பேப்பர் கூட இல்லை, காலைல 7:30 அப்படியே தர அப்படியே அப்படியே மின்னுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், சதர்ன் ரயில்வேவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய குட்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியாக வரும். பஸ் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் இந்த ஒரு பப்ளிக் வந்து போகக்கூடிய, பல லட்சம் பப்ளிக் வந்து போகக்கூடிய ஒரு இடம், அது வந்து இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம ஜாப் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் விச் விர் எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங். இல்லை நல்லா ரயில்வே ஸ்டேஷன்னாலே குப்பையாக இருக்கும், ஆகும் வாங்க. இப்போ வந்து இவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சுல, லெட்ஸ் கால் ஹாப்பினஸ். பெர்ஃபெக்ட் டைமிங்கில் எடுத்துட்டாங்க. ஒரு டைவ் செஞ்சு லேட்டெல்லாம் வந்துடாதீங்க. 7:15 ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. மேடம் ஜம்முன் உட்காந்துட்டீங்க. மார்னிங் ட்ரெயினுக்கே வச்சுட்டு தலானி கம்பளி விஷம் போத்திட்டு படுத்துக்கோ. நான் ஃபஸ்ட் டைம் மார்னிங் ட்ரெயினுக்கு கொடுத்து பார்க்குறேன். மார்னிங்கில் எப்படியுமே சேர் கார் மட்டும் தான் இருக்கும்.
நீ தூங்கினாலும் தூங்கிட்டு போகலாம், நிறையா இருக்குது பாரு, B1, B2, B3, B4. திருச்சியா மதுரை போகுதான் தெரியல இந்த ட்ரெயின். நான் சொல்கிறேன் என்னென்ன, ஓகே அப்போ போகும் போல மதுரைக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் எந்த ஊர் இந்த ஊர் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட்டு நிறைய நல்லா நீட்டாக மெயின்ட் பண்ணிடுவாங்கப்பா, நீட்டாக இருக்குல்ல புது லட்சுமி. இது உன் சீட்டே இல்லை, ஞாபகம் வச்சுக்க, உன் சீட் அந்த பக்கம் இருக்கு. பெஸ்ட் சரத் சார் இருக்காரா, கீர்த்தி மேடம் இருக்காங்களா, ஷாக் ஆகிட்டே நான் கேட்டாங்களா இல்லையா, சரத் சார் இருக்காங்களா, ஐடி ப்ரூஃப் இருக்காங்க இருக்கு சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு, வாவுன்னு இருந்துச்சு சீரியஸாக. கைஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்துருச்சு, கரெக்டாக 8:20 வந்துச்சு, கரெக்டாக 7:45 எடுத்தாங்க, கரெக்டாக 1/2 hour தாம்பரம் கைஸ், கரெக்டாக 7:15 எடுத்தாங்க, 7:45 தாம்பரம், 8:15, 8:20 செங்கல்பட்டு. ரொம்ப நாள் கழிச்சு மார்னிங் வந்து இந்த ரூட்டில் வந்திருக்கேன், ஏன்னா எப்பயுமே நம்ம ராமேஸ்வரம் போகிறப்போ நைட்டில் தான் நம்ம இந்த ரூட்டில் போவோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் வந்து பல வருஷங்கள் கழித்து இந்த சைடு வந்து நான் வந்து காலையில் வந்திருக்கேன். அப்போ செம்மையாக இருந்துச்சு, அந்த செம்பரம் பார்க்கும் ஏரியா இருக்கட்டும், வரப்ப பற்றியும் பெரிய ஏரி பார்த்தோம், அண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த ரூட்டில் டைமிங் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அண்ட் ட்ரெயின் செம்ம ஸ்பீடுப்பா சூப்பராக இருக்குது, அண்ட் வெல் மெயின்டைன்டு கேஸ். அதுவும் டிடிஆர் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாப்பில், சரத் சாரா கீர்த்திகா மேடமா அப்படின்னு, அப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. பட் வெரி குட் ஜெஸ்டர் ஆஃப் தம் இல்லை, இப்படி கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அண்ட் தேங்க்யூ, இட்ஸ் எ குட் ஜேர்னி. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகுது, சோழன் எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து மேல்மருவத்தூர் வரைக்கும், விழுப்புரம் அப்படியே வந்து கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், அண்ட் தஞ்சாவூர், அண்ட் ஃபைனலி இட்ஸ் திருச்சி, அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோம், அண்ட் இட்ஸ் அ குட். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு யார் யார் இந்த ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரெகுலர் அந்த ட்ரெயினில் வருவீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரெயினில் உங்களுக்கு தான் சார் நடந்த ஒரு சூப்பரான சம்பவத்தை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கீர்த்தி ரெடி ஆகிட்டா படுக்க, நல்ல தலானி தலானிலாம் செம நீட்டாக இருக்கும். இது என்ன பண்ணுறீங்க, இது மார்னிங் ட்ரெயின், ஆனால் செம கைஸ் மார்னிங் ட்ரெயின்லேயும் நீட்டான பெட்ஷீட்டு இங்கே பாருங்க, கம்பளி அப்பா நீட்டான பில்லு, தூங்குறன்னா அவ்வளோ ஆசை, படுக்கணும்னா அவ்வளோ பிடிக்கும், இவ்வளோ நேரம் கீழே பாட்டி தூங்காமல் இருந்தாங்க, தூக்கம் வந்துடுச்சு அவளுக்கு, ரெடி பண்ணிட்டான். A few minutes later. Hello guys. சரியான குளிரு. அப்பா, என் கால்ல ஏசு பட்டி என் கால் ரெண்டு மழுத்து போய் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு, அப்பா ஏதோ ஒரு ஏதோ ஐஸ் இதுக்குள்ள இருந்த மாதிரி எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். நல்ல தூக்கம், பக்கா ட்ரெயின் ஸ்டேஷன் போய் திருச்சிக்கு போகிறதுக்கு காலையில் நேரத்துக்கு சரியான டைம், அதுவும் படுத்துட்டு ஜம்போடு போனேன். ஐயோ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு தெரியுமா, காலையில் நேரத்தில் ஜம்போடு படுத்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி பின்னது உள்ள, ஐயோ நம்மளால முள்ள சொன்னேன், அவ்வளோ ஏசி கட்டுது உள்ள, யாராவது சின்ன குறைக்கலாம் சொல்லுவாங்க, யாரையும் காலே காலெல்லாம் அப்படின்னு நடிக்கிறேன். என்டையர்லி புதுசாக இருக்குது, ஏன்னா நம்ம நைட் டைம் வந்து வந்து மழையிட்டு காலையில் டைம் பார்க்குறப்ப ஏரியாவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த டெல்டா பார்க்குறேன் நிறையா பச்சை 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 பச்சைன்னு வயலாக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக
இந்த வழியாக பெருசாக நான் வந்ததே கிடையாது. காலையில் டைமில் நைஸ் ட்ரெயினில் வரதுக்கு வாய்ப்பு கிடச்சா வாங்க. தூங்கவும் சூப்பராக தூங்கவும் செய்யலாம், வேடிக்கையும் பார்க்கலாம். சரியான வெயிலுப்பா, உங்கள் ஊர் வெயில் இல்லை, எங்கள் ஊர் வெயில் இல்லை, பொழக்குது மண்டைய. ஹே கைஸ், ஃபைனலி ரீச்ட் கும்பகோணம். அடுத்த ஸ்டாப் தான் நம்ம ஸ்டாப்பு. எஸ், ஸ்பெஷல் பேசனை பார்க்குறதுக்கு நம்ம நிரம்ப ரொம்ப சீக்கிரம் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு அடுத்த ஹாஃப் அன் ஹவரில் பார்த்துருவோம். ஏன் ப்ரோ போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணியோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் தான். ஸோ தட் அந்த ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே பிளாட்ஃபார்மில் யாரையுமே காணோம், கும்பகோணம் பிளாட்ஃபார்மில் எல்லாமே அந்த சைடு இறங்குறாங்க. அங்கிட்டு வந்து இறங்கினா டேரெக்டாக வெளியே போயிடலாமா, பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. வாவ், இவ்வளோ ஃப்ரீயாக ஒரு 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 பிளாட்ஃபார்ம் நான் பார்த்ததே இல்லை. கைஸ் வர யாருமே இல்லை. டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு மணிக்கு கும்பகோணம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, அந்த 20 minutes டிலே வந்து ஸ்டடன் அண்ணே வந்து ஸ்பீடாக ஓட்டி 10 minutes டிலே ஆகிட்டாப்பில். வெரி குட். சதர்ன் ரயில்வேஸ் டைமிங்கில் பக்காவாக இருக்கீங்கப்பா, சூப்பர். ஃபைனலி ரீச்டு பாய், 1:15, 1:13. அப்பா இதான பாபநாசம், திருச்சி வரணும்னா பெட்ரோல் வந்து இந்த ட்ரெயின் எடுத்துடலாம், பார்த்துருக்காங்க இல்லை? ஏசியில் படுத்துட்டு ஜம்முன்னு வந்துடலாம். சோ அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் நீ பஸ்ஸெல்லாம் உடனே கம்பு, அதெல்லாம் கிடையாது. கழுதை தெரியுமா, கற்பூர வாசனை, ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, இதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. கொடி அசைச்சிட்டாப்பில் அண்ணன் கிளம்புது வண்டி. ஓகே கைஸ், வி ரீச் அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் ஜேர்னி. அந்த ஸ்பெஷல் பர்சனை வந்து இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த ஜேர்னி இப்போ இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இட் வாஸ் ஸோ குட், சோழரில் ஃபஸ்ட் டைம் வந்தது எனக்கு என் வைஃப்க்கும். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். வர ட்ரெயின் இப்படி ஆயிடுச்சு. வந்தாச்சு யாரு இந்த நோட்டில் நீ தான்டா. ஏ யாழ் பேபி, த ஸ்பெஷல் பர்சன் இஸ் ஹியர். ஐஸ், த ஸ்பெஷல் பர்சன் யாழ் பேபி, உனக்காக தான் சித்தப்பா ட்ரெயினை பிடிச்சி சோழன் எக்ஸ்பிரஸில் பண்ணேன். அப்படியா கடிக்காத இஸ் அவுட்.